அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து ஒரு ஏழு குடும்பத்தில் பிறக்க விட்டு ஃபிரௌன் கையில் கொடுத்து அரண்மனை சுகம் என்றால் என்னென்று காட்டினான். எல்லாத்தையும் பார்த்தார். அவர் எப்படி திடகாத்திரமண்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிற ரோட்டில் இறங்கி என்னப்பா எது நியாயம் என்று கேட்குறார். என்ன அவருக்கு சரியாக வழங்கல, ஒரு குத்து குத்தினார். இது நான் சொல்ல மூசா ஒரு குத்து குத்தினார், கதையை முடித்து விட்டார். ஒரு ஷொட்ல ஆல் டவுன். எப்படி திடகாத்திரம், பாடி பில்டர். எல்லாத்தையும் கொடுத்த ரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கோபம் இல்லை. அவன் நசீர், அவன் உதவியாளன், அவன் மௌலா, அவன் பொறுப்பாளன். அல்லாஹ் என்ன செஞ்சா மூசா அலைஹிஸ்ஸலாத் அரண்மனையிலிருந்து வெளியெடுத்தார். மூசா நீங்க போங்க. எங்க போகணும்? மதியனுக்கு. நீங்க யார்? பிரின்ஸ். நீங்க யார்? தங்க கரண்டியால் அரண்மனையில் ஃபிரௌன் சாப்பிட்ற நேரம் உங்களை பிள்ளையாக பார்க்கிறார். எல்லாம் அரண்மனையில் உங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கும் இருக்குது, உங்களுக்கு என்ன அரசியல்ல எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த கொலை நடக்குது. இன்னஹும் மின் அமலி ஷைத்தான். இது ஷைத்தான் வேலை என்று தௌபா செய்கிறார். அவர் போகிறார் மதியனுக்கு. போனால் பயந்து கொண்டு போகிறார். அவர் சொல்கிறார் மதியன்ல உள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சவுத்து மின் கௌமி லாலிமீன், நீங்க தப்பிட்டீங்க, அது அங்க இது இங்கேன்றார். இது மதியன் அங்க கல்யாணம் முடிக்கிறார். அல்லாஹ் எப்படி மாத்திரம் பாருங்க, அங்க ஆடு மேய்க்கிறார் ஃபிரௌனை சந்திக்கிறதுக்கு. இப்போ அல்லாஹ் அனுப்புறான், இஸ்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. எங்கள் கணப்பு என்ன? பெரியவர்களே சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை நடத்துங்கள். மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், இதுதான் எங்கள் கண்ணாடி, மாற்றி பாருங்கள். அல்லாஹ் அனுப்புறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து, பென்ஸ்லையா, பிளேசர் உடுப்பாட்டியா, டை கோட் போட்டா? இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில் உடுத்தது என்ன? அல்லாஹு அலம். அவர் சாப்பிட்டது என்ன? அல்லாஹு அலம். இப்போ அவர் போகிறது கைத்தடி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலை மூசா கைத்தடியை வேங்கிது அசிங்கம். ஃபிரௌன்ட்ட போகிறீங்களே, இப்படி ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிறீங்க, அங்கே காத்தடிச்சுட்டு அவன் சிம்மாசனத்தில் இப்படி நிற்பான், உங்களை பார்த்து போகிறோம், மூசா உங்களுக்கு என்ன ஆச்சு? அரண்மனையில் இருந்தால் நீங்கள் பிச்சைக்காரன வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? அத்தனை மூசா நபியிடம் கேட்டார், எல்லா சொத்தையும் கேட்டார், எல்லா செல்வத்தையும் கேட்டார். என் உதவி உங்களோடு இருக்குது மூசா, நீங்கள் போங்கண்டான் அல்லாஹ். இதுதான் இஸ்லாம், இதான் இஸ்லாம். அவர் வெறும் கைத்தடியை கையில் வச்சு கொண்டே போகிறார், தூக்கி வீச சொல்லல. கைத்தடியோட போறார், மேல ஒரு துண்டோட போகிறார். ஃபிரௌனுடைய சபையில் அவர் சொன்னார், யாரும் எனக்கு பேச்சு வராதையா அல்லா, என்னுடைய ஹாரூன் அவர் பேசுவார், என்னை விட தெளிவாக பேசுவார், அவர் என்னோட தாகையா அல்லா. சரி மூசா, நீங்க என்ன கேட்குறீங்களோ கது ஊத்தி நான் உங்களுக்கு தந்துட்டேன். சுழக்கையா மூசா, நீங்க கேட்டதை உங்களுக்கு தந்துட்டேன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட போனவர், கையில் கைத்தடியை வச்சவர், மேல ஒரு துணியோட போட்டவர், எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சுற்றி சுற்றி பார்த்துப்பாங்க. நல்ல வாழ்ந்தாளாச்சே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி போயிட்டாரே இவர் பை, என்ன நடக்கும்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு வார்த்தை பேச விடாமல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பயம் பயம் என்று சொன்னவர் பேசினார், அல்லாஹ் வ குனூஸ் வ ஜன்னாத் வ உயூன், எல்லாத்தையும் தூக்கி அல்லாஹ் கையில் கொடுத்தான். குசூர் பேலஸ்கள் அல்லாஹ் கொடுத்தான், தோட்டங்கள் எல்லாம் கொடுத்தான், நீரூற்றுகள் எல்லாம் கொடுத்தான். மூசா நபி வேணாம் என்றார். யாரும் உன்னுடைய அன்பு எனக்கு இருக்கணும், அது போதும், அதை எடுக்கவே இல்லை. இதான் தீட். அல்லாஹ் என்ன காட்டுறான்? மௌலா வ நிஅமன் நசீர், அவனை விட உங்களுக்கு உதவியால் நிற்கிறேன். நீங்க யாரை நம்புறீங்க? ஹாஜியாரையா? நீங்க யாரை நம்புறீங்க? அரசியலையா? நீங்க யாரை நம்புறீங்க? பெரியவர்களை தவக்கல் து அலல்லாஹ். நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளை நம்புறீர்களா? சம்பளம் எடுக்கிற மௌலையுமார்கள் பள்ளிவாசலும் ஊர்ஜமாத்தி நீங்க பயப்படுறீங்களா? எது உண்மை என்று உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டதோ, இதற்கு முன்னாடி நபிமார்களுடைய சமூகங்கள் எப்படி வழிகட்டு போனதோ அதே வழியில் நீங்கள் பயணிக்காதீர்கள் பெரியவர்களே. உங்களுக்கு மிக தெளிவாக குர்ஆன் கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் பேசுது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு யாரை அஞ்சுறீர்கள்? ஊரு ஜமாத்தினரை அஞ்சுறீர்களா? நீங்கள் பெரிய பெரிய ஹாஜியார்களை அஞ்சுறீர்களா? இதெல்லாம் புஷ் ஃபிரௌனுக்கு முன்னாடி, இதெல்லாம் புஷ் வ ஜன்னாத் வ உயூன், அவைகள் எல்லாம் ஒரு நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் டீடோட எழுதி கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதே தான் எல்லாம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா அம்மாவை திருமணம் முடிக்கிற நேரம் அல்லாஹ் அத்தனையும் கொடுத்திருந்தான். பிள்ளைகள் ஆறு, அன்பான வாப்பா, வீட்டுக்கு வந்த அன்பான உம்மா, அன்பான மனைவி, எல்லாம். எந்த தாயும் எந்த ஒரு பெண்ணும் ஹதீஜா அம்மா மாதிரி நடக்க மாட்டாங்க. ஈராக இருந்து ஓடி வருகிறனும் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கண்டா யா அபல் காசிம், காசிமுடைய வாப்பாவை நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாத வேண்டிய போத்து விடுகிற ஒரு மனைவியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படி நடந்த ஹதீஜா அம்மா, எல்லாத்தையும் கொடுத்த அல்லாஹ், செல்வத்தை கொடுத்த அல்லாஹ், ஹதீஜா அம்மாவுக்கு போட்டி போட்டார்கள் திருமணம் முடிக்க. அவ்வளோ பெரிய செல்வம்,
அல்லாஹ் எல்லாத்தையும் திரும்ப கேட்டு ரசூலாட உடுத்த உடுப்போட ரசூல்லா திரும்பி திரும்பி பார்த்து சொன்னார்கள், எதையும் விடலாம், காபா உன்னை மறக்க முடியாது என்றாங்க. காபா உண்ண முடியாது, ஏன், அவ்வளோ பிரச்சனை நேரம் சஜிதாவுல ரசூல்லா காபத்துள்ளால் உட்கார்ந்துருவாங்க. ரசூல்லாவுடைய கல்பு காபாவோடு இணைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காபத்துள்ளாவை தவாஃப் பண்ணவர்கள் இங்கே இருப்பீங்க, அதை தவாஃப் பண்ணுவதற்காக திரும்ப உங்களுடைய கல்பு பறந்து போய் கொண்டிருக்கு. அது ஏன் உங்களுக்குள் அப்படி என்று தெரியாது, அல்லாஹ் அதை அப்படி வைத்திருக்கிறார். அது மிகப்பெரும் ஆடம்பர மாளிகை அல்ல, நாலு மூலையில் ஒரு பொட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் திரும்ப பார்த்து சொன்னார்கள், காபா ஆனால் அல்லாஹ் அனுப்பினான். நபியோட கோபமா, அத்தனையும் எடுத்தார், சஹாபாக்களையும் அனுப்பிவிட்டு தன்னன் தனியாக ரசூலுல்லாஹ்வை அனுப்பினான். அபூபக்கர் சித்திக்கோடு அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா காட்டுவதற்கு, நியமல் நசீர், நான் தான் பாதுகாவலன், நியமல் மௌலா. ஜசீரத்துல் அரப் ரசூலுல்லாவை தேடினார்கள் கொள்வதற்கு, ரசூலுல்லாவை தேடினார்கள், 10 வருடமாக தேடினார்கள், ரசூலுல்லா கிடைக்கவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். வல்லாஹு யஹ்சிமுக்கு மினன் நாஸ். அல்லாஹ் நபியே உங்களை மனிதர்களிலிருந்து பாதுகாப்பான். அவர்கள் தேடினார்கள், கொல்லணும் என்றார்கள். 10,000 பேர் கிளம்பி வந்தார்கள். உஹதிலே இக்ரிமா பின் அபி ஜஹல், அபூஜாருடைய மகன், முன்னாடி வந்து அடித்தான். ரசூலுல்லாவுடைய பல்லு தலைகள் காயப்படுறாள், வாப்பாவை கொண்டவர் என்று கோபத்தில் முன்னாடி வந்திருந்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களை, வல்லாஹு யஹ்சிமுக்கு மினன் நாஸ், அல்லாஹ் பாதுகாத்து விட்டு ஒரு உத்தரவிட்டான். இந்த நபி, எந்த நபியும் அல்லாஹ் ஜீரோ ஆக்குவான். ஏண்டா, உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு எதுவும் செய்யாது, உங்கள் சொத்து உங்களுக்கு எதுவும் செய்யாது. எக்கச்சக்கமாக பொருளாதாரத்தை விட்டு சென்றவர்கள் அவர்கள் மரணிக்க முன்னாடி, பிள்ளைகள் சண்டை பிடிச்சி ஜனாசாவை தூக்க முன்னாடி சண்டைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரசூலுல்லா அவர்கள் எதையும் பெருசாக அதை சொல்லு கொள்கையை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை வாழுவதுக்கு அல்லாஹ் பொறுப்பு. இந்த சம்பளத்துக்காக வேண்டி பிதாத்தை ஆதரிக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வை பயந்து அவனுடைய வழிமுறை, அவன் எதை காட்டினானோ அந்த பாதையில் ரசூலுல்லாஹ் போய்விட்டார்கள். கேளுங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள் என்று. அதுக்காக வேண்டி அவமானத்தை சுமக்கவும் தயாராக இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நபிமார்களுக்கு சொத்துக்கள் செல்வங்களை கொடுத்திருந்தாலும் கூட நபித்துவத்துக்கு பிறகு அத்தனையும் எடுத்து விட்டு அல்லாஹ் தன்னுடைய அன்பை காட்ட ஆரம்பிப்பான். ரசூலுல்லாவுக்கு ஹிஜ்ரியா 6 பிறகு நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தால், ஹைபருடைய வெற்றியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு கிடைத்த பணம் எவ்வளவு என்பதை சில தப்சீர்கள் எழுதி வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அவ்வளவு பணம் குவிது. கைபர் என்று சொன்னாலே ஒரு பெரும் புதையல், ஹுனைன் என்று சொன்னால் அதுக்கு கணக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் ஃபத்ஹு மக்கா முடிந்ததுக்கு பிறகு ஹுனைன்ல ஒட்டக மொட்ட பெரும் கூட்டம், அல்லாஹ் மகானிம கசீரான், அதிகமான செல்வம் என்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், அபூ சுஃபியான் இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, யா ரசூலுல்லாஹ் கனிமத், 100 ஒட்டகம் ஒரு ஒட்டகம் அல்ல, யார சொல்லை மகம் ஆவியாவுக்கு 100 ஒட்டகம், யார சொல்லல்லா எசிதுக்கு 100 ஒட்டகம். ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார்கள், அஞ்சவே இல்லை. அந்த ரசூலுல்லாஹ் திரும்ப வந்தார்களே, இவ்வளவு சொத்து நீங்கள் கடைசி நேரம் நீங்கள் பாருங்கள், பண்ணை பண்ணையாக கொடுத்தார்கள். அந்த ரசூலுல்லாஹ் காட்டினார்கள் அபூதர் ஃபாரிக், என்ன சொன்னார்கள், இந்த உகது மலையை என்னிடம் தங்கமாக மாற்றி தரவான்னு ஜிப்ரீல் கேட்குறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், தங்கமாக மாற்றி தந்தாலும் 3 நாள் என்னிடம் இருப்பதை, அதை தாண்டி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுப்பேன். வார்த்தை அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேச்சல்ல இது, இது நிஜம். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் இவ்வளோ ஹைபர், நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக உட்கார்ந்து, இது சும்மா இடம் தராது, உட்கார்ந்து நீங்கள் கணக்கு போட்டால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் ஜசீரத்துல் அரபி ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்தான், ரசூல் ஆட்சியாளர், அவ்வளோ குமீது ஜக்காத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் யகூதியிடம் போய் தன் போர்க்கவசத்தை அடகு வச்சுட்டு வர்றார்கள், தன் வாழ்க்கையில் கடைசி நாளை கழிக்க. வல்லாஹி உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய லாஸ்ட் நாள் கடைசி இரவை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வர்ணிப்பது உங்களுக்கு தெரியுமா? வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹுடைய தூதருடைய கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை, எண்ணெய் இல்லாமல் போய்விட்டது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில். நாங்கள் போய் பக்கத்து வீட்டில் விளக்க பற்ற வைப்பதற்கு எண்ணெய் எடுத்து வந்தோம் என்று ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமீன்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி. அதுக்கு முன்னாடி சனிக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹ் பதறி போய் நிறைய தர்மம் பண்ணினார்கள். அதனால் சொல்கிறேன், இந்த பூமியில் இந்த வாழ்க்கை மத்தாவுல் குரூர், அது ஏமாற்றம், அது ஏமாற்றம் என்று அல்லாஹ் சொன்னால் அதுக்கு விட ஏமாற்றம் இல்லை. அதனால் பெரியவர்களே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்கு உதவி செய்யுங்கள், உங்களால் முடியுமான அளவுக்கு கொடுங்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த பள்ளிவாசல் போதாது, அதுக்கு மேலால் கெட்டார்கள். அதுக்காக வேண்டி படர்கள் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய மறுமையில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களை கௌரவிப்பான். உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்கள் நிறைய ஷைத்தான் வந்து சொல்லுவான், யஅதுக்கு முல் ஃபக்கர், ஷைத்தான் வறுமை உங்களோட காதில் சொல்லுவான். நீங்கள் அஞ்சாமல் அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் வல்லாஹி நீங்கள் திரும்ப பார்ப்பீர்கள். இந்த பூமியில் உங்களுடைய பணம் ஒரு போதும் உங்களோட உறவாடாது. ஹுப்பன் ஜம்மான்கிறான் அல்லாஹ். நீங்கள் நிறைய நேசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தால் நியமல் மௌலா நியமல் நசீர், அல்லாஹ் உதவியான் என்பதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ரசூலுல்லாவுக்கு திரும்ப அத்தனை சொத்தையும் கொடுக்குற ரசூல்லா வானம் என்றார்கள். ரசூல்லா தேர்ந்தெடுத்தது தஹஜ்ஜத்தில் சுஜூதில் தலையை வைத்து கொண்டு அழுவதை ரசூல்லா தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை ரசூல்லா தேர்ந்தெடுத்தார்கள். கடைசி நேரமாக போகல, வீட்டில் என்ன இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையும் கொடுங்க ஆயிஷா, எல்லாத்தையும் கொடுங்க, அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்றார்கள். அல்லாஹ்வை சந்திக்கணும் என்றும் எதுவும் இருக்கக்கூடாது ஆயிஷா என்றார்கள். இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அதனால்தான் சஹாபாக்கள் குட்டி போட்ட பூனை போன்று ரசூலுல்லாவை சுற்றி சுற்றி வந்தார்கள். 1400 வருடங்களாக ஒரு சிலை இல்லாமல், எதுவும் இல்லாமல், ஒரு ரேடியோ இல்லாமல், ஒரு நோட்டீஸ் இல்லாமல், வரஃபானா லக திக்ரக், அல்லாஹ் நபியுடைய புகழை ஏற்றினான். எந்த அளவுக்கு அது இருக்குது தெரியுமா? சல்லி கொடுத்து தன் புகழை ஏற்றுக்கொள்ள பார்க்கிறார்கள் சிலர்கள். சல்லியை பம்ப் பண்ணி அவர்கள் புகழில்லை இகழ்கிறார், அவர்களுக்கு புகழ் கிடைக்கல. ரசூலுல்லா என்றால் இன்றைக்கு 130 கோடி முஸ்லீம்களையும் தாண்டி அழுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு புத்தகத்தில் படிக்கிறனும் அந்த புத்தகத்துடைய பக்கங்கள் எல்லாம் கண்ணீரால் நனைகிறது. இப்படி ஒரு நபி, இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாவோடு அந்த மறுமை வாழ்க்கையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, பெரியவர்களே, இது தீன், இது விளையாட்டல்ல, இது வியாபாரம் அல்ல, இது எது நேர்மை எது சத்தியமோ அது உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டால் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், அதை எடுத்து நடைமுறைப்படுத்துங்கள். உலகம் உங்களை கேவலப்படுத்தலாம், உங்கள் ரப், என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்துவான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வ ஆஹிரு தஆவானா அன் ரப்பில் ஆலமீன்.